நம்ம கண்ணாடிய இந்த குண்டு பையன் தான் மாறு வேஷத்துல வந்து புகைய போட்டு தூக்கிட்டு போயிட்டானா? இருடா மகனே, உனக்கு வைக்கிற ஆப்பு. கௌரி, டைம் வர ஆயிட்டு இருக்கு. அந்த சந்தியாவை இன்னும் காணும். நான் வேணா சந்தியா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரட்டுமா? ஹாய் கௌரி. என்னாச்சு சந்தியா, ஏன் இவ்வளவு லேட்டா வர? பூத கண்ணாடிய மண்டோரை கிட்ட இருந்து வாங்கும் போது இவன் லேட்டா வந்தான். இப்ப மூசா கிட்ட குடுக்கலான்ற போது இவ லேட்டா வரா. தம்பி கௌதம், இந்த பாலு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவான். இந்த குஞ்சலி மாதிரி கிடையாது. என்னடி சந்தியா, உன குஞ்சலின்றா, நீ அமைதியா இருக்க? தம்பி தம்பி, சிங்கத்தோட வால சொரண்டி பார்க்க. யாருடா சிங்கம்? நீயா சிங்கம்? முதல்ல அந்த கண்ணாடிய குடு. நீ சிங்கமா அசிங்கமானு நான் முடிவு பண்றேன். ஐ லைக் திஸ். எஸ்கியூஸ் மீ, பாஸ் பண்ணு. இந்த ஏண்டா குண்டா, எனக்கே புகைய போட்டு என்னையே ஏமாத்துறியா? இதோ பாருடா குண்டா, இனிமே என் வழியில குறுக்கிட்டு ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? ஆனா எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா இனிமே நீங்க போற வழியில கூட நான் குறுக்க வர மாட்டேன். அது இது ஏண்டா காச்சே? ஹேய் ஹேய் ஹேய், அண்ணா சாரிங்க, நான் ஒரு ஃப்ளோல வந்துச்சுக்கணும். ஜாக்கிரதை. எங்கே தேடுவேன் ராணியை, எங்கே தேடுவேன்? ச்சே, கெட்ட நேரம் வந்துட்டா. பிரச்சனை எந்த ரூபத்திலயும் வரும் போல் இருக்கு. பூத அமைச்சர்கள் இந்த அசையும் பத்துதா, இவனுக்கு தான் பயப்படணும்னா தேவையில்லாம இந்த குருவிக்கான பயனுக்கு வேற பயப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ, என் ராணிய துப்பாக்கி முனையில கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னானுளே, அப்படி இப்படி பண்ணி தொலைச்சிட்டாங்களா என்னன்னே தெரியலையே, ஒண்ணுமே புரியலையே. ராணி மாதிரி தெரியுது, குருவிக்காரங்கள்ட்ட தப்பிச்சு நம்மளை தேடி போயிட்டு இருக்காளா? ராணியா, நான் தான் உன் புருஷன்ஜிலா. என்னது முறைக்குது? என்னது குடுகுடுப்ப, நம்மளை பார்த்து நான் தான் உன் புருஷன் ஜிலான்னு சொல்லுது? ஓ ராணியா, ஓ ராணியா, ஐயோ வில்லங்க வயிறு போல இருக்கே. நீ குடுகுடுப்பக்காரன்ல, ஏன் இந்த பொண்ண விரட்டிட்டு வர? இது என்னங்க அநியாயமா இருக்கு? என் பொண்ணை வெட்டிட்டு வர உங்களுக்கு என்னங்க? யார் சாமியா? நானாவும் பொண்டாட்டி, என் புருஷன் காதுல கேட்டுச்சு, குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிபுடும் சாமி. இது வரைக்கும் நான் ஓம் பின்னாடியா ஓடி வந்தேன்? என்ன சாமி, உன் பொண்டாட்டியா ஓடி வந்துச்சு? ஐயோ, அப்படி நினைச்சுதானே நான் ஓம் பின்னாடி ஓடி வந்தேன். கூட்டத்தை பார்த்த உடனே குடுகுடுப்ப பிளேட்ட மாத்துது சாமி. இது போய் சொல்லுது சாமி, நீங்க எல்லாம் இல்லன்னா என்ன கந்தலாக்கி இருக்கும் சாமி. அது பார்வைய பாரு சாமி, இது மோசம் சாமி, இத சும்மா விடக்கூடாது சாமி. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, என் பார்வை ராத்திரில அப்படிதான் தெரியும். சத்தியமா சொல்றேன், இந்த ஊரு மேல சத்தியமா சொல்றேன், ஜக்கம்மா மேல சத்தியமா சொல்றேன், நீ என் தங்கச்சி மாதிரி. பொய் சொல்லுது சாமி, நான் இத நம்ப மாட்டேன். சொல்றது குறி, பேசுறது பொய்யா? ஐயோ ஐயா, சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் சொல்லாதீங்கயா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. யோ, என்னையா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு, நாலு போடு போடுங்கயா. அரியா சொன்ன. ஜாக்குலி
டயனை அவன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜாட மடையாக பேசிக்கிட்டு இருந்தாலும் நாம் ஜாக்குலின் டயனை அவன் அணைக்க முடியாது. நேரடியாகவே நம்ம மனசில் இருக்க அநேக ஆசைகளை அவர்கிட்ட கொட்டி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்லை, நீ மறுத்தா அநியாயமாக ஒரு வாலிப உயிரை பறித்த பாவம் உன்னை வந்து சேரும், அப்படி ஒரு பாவத்தை என்னால் நீ தேடிக்க வேண்டாம், தயவு செய்து என்னை ஏத்துக்கன்னு சொல்லிட வேண்டியதான். இப்ப பார்த்தாலும் ஏன் மயக்கத்துல இருக்குதோ, கை அப்படினா காலை பிடிக்குதோ, காலை அப்படினா கையை பிடிக்குதோ, வாட்ஸ் ராங் வித் யூ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். இல்ல, நீ போய் சொல்லுதோ, உன்ன மாதிரி பொண்களுக்கு இந்த மாதிரி வயசுல என்ன வியாதி வரும்னு எனக்கு தெரியும். இப்ப மறைக்கிற, கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லத்தான் போற. குல்ஃபி, ஆஹா, சொல்லு பையன் வந்துட்டானே, இவனை எப்படி சமாளிக்கிறது? குல்ஃபி மேடம், இவருக்கு என்ன வேணும்னு கேளு. ஜா, என்ன பண்ணணும்னு நீ என்ன கேட்க மாட்டியா? நமக்குள்ள என்ன இட தரகர் வேண்டியது இருக்கு? ஹலோ, நான் ஒண்ணும் தரகர் கிடையாது, மேடமோட அசிஸ்டன்ட், நான் தான் இங்க கேப்பேன். நீ கேட்டா நான் சொல்ல மாட்டேன். சரி, நானே கேக்குறேன், இப்ப நான் என்ன பண்ணணும்? லவ் பண்ணணும். அட கடவுளே, அவர் இல்ல ஜா. என்ன சின்ன பொண்ண பக்கத்துல வச்சுட்டு என்ன மேன் பேச்சு பேசுற? நீ அவளை ஒண்ணு வெளியே அனுப்பிச்சலாம். வயசான மனுஷன் நீ, போனா போகுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன், தொடர்ந்து இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க மேன். என்ன செய்ய, முடிவு தெரியற வரைக்கும் பேசித்தானே ஆகணும். என்ன மேன் முடிவு தெரியணும்? என்ன நீ லவ் பண்றியா இல்லையான்னு தெரியணும். அட நாதாரி நாயே, இந்த வயசுல என்ன பாடுபடுத்துறான் பாரு. ஜாக்குலின், அன்னைக்கே என்ன பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லணும்னு ஆரம்பிச்சேன், ஆனா அதுக்குள்ள எவனோ ஒரு கஸ்டமர் கரடி மாதிரி உள்ள பூந்துட்டான். ஆனா இன்னைக்கு பன்முகிய புரிஞ்சுக்கவே முடியலையே. மன பொருத்தம், தின பொருத்தம், வயசு பொருத்தம், எல்லா பொருத்தமும் இருக்கு. அப்படி இருந்து ஏன் பன்முகி நம்ம காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறாளோ தெரியலையே. ஒருவேளை நம்ம அழகா இல்லைன்னு வேற நினைக்கிறாளோ. காதலுக்கு அழகா முக்கியம், மனசுதானே முக்கியம். ஆனா பூலோக மக்கள் முக்கால்வாசி பேர் பணத்தையும் அழகையும் வச்சுத்தானே காதலிக்கிறாங்க, ஏமாந்தும் போறாங்க. இந்த பன்முகி அதுக்கு விதிவிலக்கா என்ன? இவளும் ஒரு பூலோக பெண் தானே. ஜாக்குலின் டயானா, அழகு நிலையம். நாமளும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கிட்டு போய் பன்முகி முன்னால நின்னா என்ன? ஒருவேளை நம்ம கூடுதல் அழகுக்கு அவ அடிமையாக வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, அதையும் முயற்சி பண்ணி பார்த்துருவோம். எஸ்கூஸ் மீ, இவனும் வந்துட்டானா? இவன் எதுக்கு இங்க வர்றான்? நீங்க நீங்க உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறனே. எங்க பார்த்தேன்? சண்டாட, அன்னைக்கு ரோட்ல பார்த்ததை சொல்றானா இல்ல பூதலோகத்துல பார்த்ததை சொல்றானா தெரியலையே. சலீம், பேச்ச வளர்த்து, ஜாக்குலினுக்கு ரூட்ட போடுறான் போல் இருக்கு, விடக்கூடாது. சரியா ஞாபகம் இல்லை, ஆனா இங்கிருந்து போறதுக்குள்ள சொல்லிடுறேன். சரி, இப்போ என்ன, ஒரு பொண்ணு பார்த்தா பயங்கர அளவுக்கு அழகுபடுத்தி விடுங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ஏற்கனவே ஒரு கஸ்டமர் இருக்காரு. யாரே அது? மாரே வா. நீயா? ஆம், நானே தான். இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீ? நீர் இங்க என்ன செய்ய வந்தீரோ அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். அலாவுதீன் குடும்பத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நீ உம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? உன் பெண்ணை மயக்கிற அளவுக்கு நீர் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? என் அந்தரங்க விஷயத்தை பற்றி கேட்க உனக்கு உரிமை இல்லை. என் அந்தரங்க விஷயத்தை பற்றி கேட்க உனக்கும் உரிமை இல்லை. உரிமை உண்டு எனக்கு? உரிமை இல்லை. உரிமை உண்டு? உரிமை இல்லை. நான் அரசனிடம் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? நானும் சொல்லுவேன் தெரியுமா? நீ சொன்னால் எடுபடாது தெரியுமா? வாயா ஜால்ரா. ஜால்ரா? நான் ஜால்ரா? நீ ஜால்ரா? உங்க அப்பா ஜால்ரா? உங்க அம்மா ஜால்ரா? உன் குடும்பமே ஜால்ரா?
ஏய், நான் குடும்பம்தான்டா ஜாழ்றா, நீ உங்க பரம்பரையே ஜாழ்றா. இந்த நம்ம ரெண்டு பேரு விஷயத்தை அரசருக்கு தெரிவிக்கவே கூடாது. அரசருக்கு நெருங்கி பழகிறது நீ தான். அது நீ சொன்னாதான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். மாட்டேன். நானும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஊ வழிய நீ பார். நீ ஓ வழிய பார். இனிமே இருவருக்கும் தனித்தனி. ஓய்யா பேசாம நம்ம பங்காளிகள் இங்கதான் இருக்கணும். சரி, நான் குப்பிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா இருந்தா கூட இனத்தை காக்கக்கூடிய தலைவன் பொறுப்புல இருக்கிறபடியால குப்பிக்கு என்ன தண்டனையும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் நடக்கல, அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளை இந்த கருவாயனா? மவனை அவ கழுத்துல நீ எப்படி தாலி கட்டுறன்னு பாக்குறேன். சரிப்பா, குப்பிக்கு தண்டனையா கம்பிய காய வச்சு அவ காலில் சூடு போடுங்க. ஆனா குப்பிக்கு தண்டனை கொடுக்கும் போது நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா அவ படுற பாடை பார்த்தா என் மனசு தாங்காது. அதனால நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய மாலை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க தண்டனை நிறைவேற்றுங்க. அடப்பாவிகளா, சூடு வேற வைக்க போறீங்களா? ஏப்பா, குப்பி பாவம்ப்பா, சூடு வைக்கும்போது வலி பொறுக்க மாட்டா. லேசா பார்த்து வைப்பா. என்ன இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஆடுண்டா ஆடும் ஆற பயல. உனக்கு என் கொண்டாட்டி கூட கல்யாணமா? நடக்க விட்டுருவானா? தயாராயிட்டாங்களே, இனிமே நம்ம பொறுமையா இருந்தோம்னா ராணிக்கு சூடு போட்டுவாங்க. அவன் உருவத்திலே மாறி போய் ராணியை காப்பாற்ற வேண்டியதான். முட்டாளுங்களா, எனக்கு சூடு போட போறீங்க? பாருங்க யாருக்கு சூடு விட போதுன்னு.
தவிர அனைவருக்கும் விழக்கடவது. எனக்கு சேர்த்து சூடு வந்துருச்சு. அழைச்சிட்டு போய் மந்திரத்தை எடுத்துட்டு வர. நீங்க எல்லாரும் காயத்துக்கு கிளம்பி போட்டு இருக்க. என்ன வாக்குப்பி போயிடலாம், வா வாக்குப்பி போயிடலாம், போயிடலாம் குப்பி வாக்குப்பி. மாலை வாங்க போனா ரோட்ல தடுமாறி விழுந்துட்டா. ஐயோ, இப்பதானே குப்பிய மந்திரம் எடுக்கறனு கூட்டிட்டு போனா. என்னது குப்பிய மந்திரம் எடுக்க கூட்டிட்டு போனா? நானே மண்டையில அடிபட்டு மயக்கம் தெளிஞ்சு இப்பதான் மாலை கூட வாங்க ஓடி வந்திருக்கேன். ஐயோ, அந்த டோலாங்கி போயிரு குப்பிக்கு ஏதோ மந்திரம் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டானே.